இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் பீவர்ஸ். 1980 அன்னைக்கு காலையில ஒரு 9 மணி இருக்கும். பாபி தன்னுடைய முதல் நாள் காலேஜ் போறதுக்காக கிளம்பி போறாரு. ஆக்சுவலா பாபியும் அதே ஏரியாவை சேர்ந்தவரா இருந்தாலுமே இந்த காலேஜுக்கு வர்ற யாரையுமே அவருக்கு தெரியாது அப்படிங்கறதால தன்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு தான் அன்னைக்கு போறாரு. அதே போல இதுக்கு முன்னாடி தான் படிச்ச ஸ்கூல்லயுமே பாபிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. காலேஜுடைய பார்க்கிங் லாட் கிட்ட போன பாபி அங்க பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய பேரண்ட்ஸுடைய கார்ல இருந்து இறங்கி போறதை பார்த்துட்டு மூச்சை இழுத்து விட்டுட்டு தன்னுடைய ஒரு சில பேர் ஹே நீ திரும்ப இங்க வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அதுல ஒரு பொண்ணு பாபியுடைய பக்கத்துல ஓடி வந்து பாபியுடைய கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீ திரும்ப வந்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இருக்கு. உடனே பாபி ஹே இல்ல நீங்க யாரோ நினைச்சிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்ல அந்த பொண்ணு அங்கிருந்து சிரிச்சிட்டு போயிடுறாங்க. பாபிக்கு இப்ப ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அவரை பார்க்கிற எல்லாத்துக்குமே பாபிய தெரிஞ்சிருக்கு, ஆனா பாபிக்கு யாரையுமே தெரியல. அப்படியே மறுபடியும் கிளாஸ் ரூம் பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல எல்லாருமே பாபிய பார்த்து சிரிச்சிட்டு பாபியுடைய முதுகுல இப்படி தட்டி வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. அப்பதான் பாபிக்கு பின்னாடி இருந்து இன்னொரு வாய்ஸ் ஹே எடி எப்படி இருக்கு அப்படின்னு கத்துறாங்க. இப்ப பாபி அந்த நபர்கிட்ட போய் இங்க பாருங்க எல்லாருமே நான் வேற யாரோ அப்படின்னு நினைச்ச என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற எடி நான் கிடையாது, எடி யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பையனும் சிரிச்சுட்டு ஓகே எடி நீங்க திரும்ப வந்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத பாபி அங்கிருந்த பாத்ரூம் குள்ள போய் கதவை சாத்திட்டு என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாத்ரூம் உடைய கதவு தட்டப்படுது. இப்ப யாரு என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு பாத்ரூம் உடைய கதவை திறக்கிறாரு பாபி. அப்ப அங்க வந்த பையன் பாபிய பார்த்து பயங்கரமான ஷாக் ஆகுறாரு. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்போ அங்க வந்த பையன் பாபிய பார்த்து நீ உன்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அடப்ட் பண்ணப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதற்கு பாபி எஸ் ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் உடனே உன்னுடைய பர்த்டே July 12 அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப பாபியும் எஸ் ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பையன் ஓகே என்னுடைய பேரு மைக்கேல், நான் எடியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ பார்க்க எடியுடைய க்ளோன் மாதிரியே இருக்க, கண்டிப்பா நீ அவனுடைய ஐடென்டிக்கல் ட்வின்னா தான் இருப்ப அப்படின்னு சொல்ற. பாபிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. என்ன மாதிரி ஒரு ட்வின் இருக்கானா, இவ்வளவு நாள் எப்படி நான் அவனை பார்க்காம இருந்த அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. எடி இப்ப காலேஜ்ல தானே இருப்பா, நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு மைக்கேல் இல்ல எடி இந்த வருஷம் காலேஜ் வரப்போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் இன்னைக்கு உன்ன பார்த்ததுமே எல்லாருமே நீ திரும்ப வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு உன்ட்ட பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே எடிய ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒன்னும் கவலைப்படாத, உங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு ஈவினிங் பாபி மற்றும் மைக்கேல் இவங்க இரண்டு பேருமே காரை எடுத்துட்டு எடியுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க எடியுடைய வீட்டை சுத்தியுமே வேற எந்த ஒரு வீடுமே இல்ல, எடியுடைய வீடு மட்டும்தான் தனியா இருந்துச்சு. மைக்கேல் மற்றும் பாபி இரண்டு பேருமே எடியுடைய வீட்டுடைய கதவு முன்னாடி போய் நிக்கிறாங்க. வீட்டுடைய கதவை தட்டலாம் அப்படின்னு தட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுடைய கதவு திறக்கப்படுது. பார்த்தா அங்க பாபி மாதிரியே எக்ஸாக்டான க்ளோன் நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அதுதான் எடி. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. அப்பவே தெரியுது இரண்டு பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கறது. அப்ப மைக்கேல் பின்னாட்கள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தாங்க, ஆனா அப்படி பாத்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே இரண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருத்துக்குமே ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னே தெரியாது, ஆனா அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் அப்படியே இருந்திருக்கு. ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் சில நாட்களிலேயே நியூயார்க் உடைய லோக்கல் நியூஸ் பேப்பரான நியூஸ் டே அப்படிங்கிற நியூஸ் பேப்பருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. சோ அவங்களும் இது உண்மைதானா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அங்க போறாங்க. எஸ் அது உண்மைதான் அப்படிங்கறது தெரிய வருது. டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸா பிறந்ததுல இருந்து வாழ்ந்துட்டு வந்த இரண்டு பேருமே இப்படி எதிர்பாராத விதமா ஒரே காலேஜ் மூலமா சந்திச்சு அவங்க ட்வின்ஸ் அப்படின்னு தெரிய வந்த மனதை உருக்கும் இந்த நிகழ்வு நியூஸ் டே பேப்பர்ல ஒரு பெரிய ஸ்டோரியா வருது. இத படிச்ச எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இங்கதான் இந்த ஸ்டோரியில இன்னுமே நம்ப முடியாத இன்னொரு மிகப்பெரிய திருப்பத்தை இது சந்திக்குது. ரொம்பவே விசித்திரமான வித்தியாசமான இந்த கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்ட் அப்டேட் வந்துடும். டெலிகிராம் குரூப் படி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. போன வீடியோல சீக்ரெட் இமேஜ் நிறைய பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுல பிரவீன் குமார் அப்படிங்கிறவரு முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணிருக்காரு, வெல் டன். ஆனா டைம் ஸ்டாம்ப் அவர் ஆட் பண்ண விட்டுருக்காரு. ஃபியூச்சர்ல சீக்ரெட் இமேஜ் கண்டுபிடிக்கிறவங்க டைம் ஸ்டாம்போட ஆட் பண்ணிருங்க, அந்த கமெண்ட்டை எடிட் பண்ணாதீங்க. போன வீடியோடைய பெஸ்ட் கமெண்ட்டை அபிஷேக் ராஜன் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸ் டேல வந்த நியூஸ் ஆர்டிகிள்ஸை பார்த்த பல பேரு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அந்த நியூஸ் ஆர்டிகிளை பார்த்த நியூயார்க்ல வாழ்ந்துட்டு வந்த டேவிட்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேவிட் கிட்ட போய், ஹே டேவிட், நீ இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகிளை கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல இருக்க அந்த ரெண்டு ட்வின்ஸுமே பாக்குறதுக்கு அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு டேவிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டேவிட்டும் உடனடியே அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி பாக்குறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னா, பாபி மற்றும் எடி இவங்க இரண்டு பேருமே அப்படியே டேவிட் மாதிரியே இருந்திருக்காங்க. அதே போல அவங்களுடைய பர்த்டேவும் ஜூலை 12, டேவிட்டுடைய பர்த்டேவும் ஜூலை 12 தான். அவங்க பிறந்த அதே ஹாஸ்பிட்டல் தான் டேவிட்டும் பிறந்திருக்காரு. இப்ப டேவிட் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற டேவிட்டுடைய அம்மா நம்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, ஹாய், என்னுடைய நேம் டேவிட், நான் இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகிளை பார்த்தேன். நானும் ஜூலை 12, 1961 தான் பிறந்தேன். அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க இரண்டு பேருமே என்ன மாதிரியே இருக்காங்க, ஐ திங்க் நான் தான் மிஸ் ஆகுற மூன்றாவது குழந்தை அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனடியா இதெல்லாமே கேட்டுட்டு இருந்த எடியுடைய அம்மா, அதாவது வளர்ப்பு அம்மா, அங்கிருந்த எடி மற்றும் பாபி கிட்ட, ஹே கைஸ், இன்னொருத்தன் வரப்போறான் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா சொல்லியிருக்காங்க. உடனடியா பாபி மற்றும் எடி இந்த இரண்டு பேருமே டேவிட்டுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா டேவிட் எஸ் அச்சசலா இவங்கள மாதிரியே இருந்திருக்காரு. மீட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சிரிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் தங்களுடைய குழந்தை பருவத்திற்கே போன மாதிரி இருந்திருக்கு. அவங்க மூணு பேருமே அப்ப வரைக்குமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தது இல்ல அப்படின்னாலுமே மீட் பண்ண உடனே அவங்களுக்குள்ள அந்த இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இத பார்த்துட்டு இருந்த டேவிட்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்நாட்கள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க எங்களுடைய வாழ்க்கையில பார்த்த ரொம்பவே இன்கிரெடிபிளான விஷயமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாட்கள் பிரிஞ்சிருந்த இவங்க ஒன்னு சேர்ந்ததை பார்க்கிறப்ப ரொம்பவே ஆச்சரியமாவும் ஆனந்தமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இத மறுபடியும் கேள்விப்பட்ட அந்த நியூஸ் டே பேப்பர் இந்த ட்ரிப்ளட் ஸ்டோரிய, ரெண்டு பேர் அப்படின்னா ட்வின்ஸ் சொல்லுவாங்க, மூணு பேர் அப்படின்னா ட்ரிப்ளட்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த இன்கிரெடிபிளான ட்ரிப்ளட் ஸ்டோரிய, இவ்வளவு நாட்கள் இவங்க பிரிஞ்சிருந்து இப்ப ஒன்னு சேர்ந்த இந்த அற்புதமான ஸ்டோரிய இன்னொரு நியூஸ் ஆர்டிகிளா வெளியிடுறாங்க. ஆனா இந்த முறை இந்த நியூஸ் ஆர்டிகிள் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய வைரலா எல்லா பக்கமுமே போய் சேருது. இந்த ட்ரிப்ளட்ஸ் உடைய போட்டோ தான் எல்லா மேகசினுடைய கவர் போட்டோவா இருந்துச்சு, எல்லா பேப்பருடைய ஹெட்லைன்ஸா இருந்துச்சு, டிவியில வர டாக்ஸ்ல இவங்களுடைய இன்டர்வியூ ப்ரோக்ராம் தான் இருந்துச்சு. அப்ப எல்லாத்துக்கிட்ட இருந்த ஒரு காமனான க்வெஸ்சன், ஓகே, உங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கு, அதாவது நீங்க செய்யற விஷயங்கள், பழக்க வழக்கங்கள் அப்படின்னு என்ன சிமிலரா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த மூணு பேருமே சொன்னது, நாங்க ஸ்கூல் படிக்கும் பொழுது விரும்பி குத்து சண்டையில ஜாயின் பண்ணிருக்கோம், நாங்க ஸ்மோக் பண்ண சிகரெட்ஸ் ஒரே பிராண்ட் தான், நாங்க விரும்பி சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே சேமா தான் இருந்திருக்கு, நாங்க விரும்பின பொண்ணு கூட ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கிற பொண்ணு தான் அப்படின்னு அந்த டாக் ஷோல அவங்க சொல்லும் பொழுது பார்க்கிற எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கு. அவங்க மூணு பேருமே ஒரே மாதிரியான ஒரே நபர் தான். சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருமே வாழ்க்கையை இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான ஆளா வரணும் அப்படின்னா சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு அதை கடைபிடிச்சு இப்படிதான் வாழணும், அப்படி இருந்தாதான் நீங்க பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு நமக்கே தெரியாம அந்த எண்ணத்தை நமக்குள்ள வர வச்சிருப்பாங்க. அதுல இருந்து என்ன நல்லது வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சொன்னாங்க, அதனாலதான் காலையில நேரமே 6 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறத யோசிக்கிறது இல்ல. நம்ம செமையா வாழ்ந்து கட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற
ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செமையா கெத்தா ஸ்ட்ராங்கான மைண்டடா உங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் லைஃப், இப்படிதான் வாழணும் அப்படின்னு பிராக்டிகலா சொல்லி கொடுக்குற தி ரூடஸ்ட் புக் எவர் அப்படிங்கிற இந்த புக்கை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். புக் எல்லாம் படிக்கிறதுக்கு எங்க ப்ரோ டைம் இருக்கு அப்படின்னா, தி ரூடஸ்ட் புக் எவர் அப்படிங்கிற இந்த புக் சம்மரிய குக்கு எஃப்எம்ல, அதுவும் தமிழ்ல கேளுங்க. குக்கு எஃப்எம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய லீடிங் ஆடியோ புக் ஆப். இந்த ஆப்புடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிளே ஸ்டோர்ல 4.5 மேல ரேட்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பல சுவாரஸ்யமான புத்தகங்களை ஆடியோ புக்ஸா புக் சம்மரியா குக்கு எஃப்எம் ஆப் வழியா தமிழ்ல கேட்கலாம். மேலும் பல இந்திய மொழிகளையும் அவைலபிளா இருக்கு. இதுல பெஸ்டான விஷயமே, நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு வேணாலும் ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மெட்ல நீங்க கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு T50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணா 50% டிஸ்கவுண்ட்ல வெறும் 199 ஒரு வருடத்துக்கு. இப்ப நான் சொன்ன இந்த புக் மட்டும் இல்லாம எல்லா கேட்டகரிஸ் புக்ஸையுமே நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 250 பேர் இந்த கூப்பனை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்காக அடுத்து வர 250 பேருக்கும் இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இப்படி இந்த பசங்களுக்கு கிடைச்ச அட்டென்ஷனையுமே அந்த பசங்க ரொம்பவே விரும்பினாங்க. அதே போல அந்த மூணு பேருமே ரொம்பவே க்ளோஸா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாற ஆரம்பிச்சாங்க. மூணு பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல தங்க ஆரம்பிச்சாங்க. பார்ட்டி பண்றது, ஜாலியா இருக்கிறது அப்படின்னு எல்லாமே ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ட்ரிப்ளெட்ஸுக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. எதனால நம்ம மூணு பேருமே பிறந்தப்பவே பிரிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களை விட இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இனிமே அதிகமான கேள்விகள் இருந்துச்சு. இந்த குழந்தைகளை அடாப்ட் பண்ணப்ப அந்த அடாப்ஷன் ஏஜென்சி இந்த குழந்தைக்கு இனிமே இரண்டு ட்வின்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத பாபியை அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் கிட்டயோ, எடியை அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல டேவிட் அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் கிட்டயோ அப்படின்னு யாருக்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்காங்க. சோ இந்த மூணு பேருடைய பேரண்ட்ஸுமே அவங்க அடாப்ட் பண்ண லூயிஸ் வைஸ் ஏஜென்சி அப்படிங்கிற ஏஜென்சிக்கு, ஆக்சுவலா இந்த ஏஜென்சி தான் நியூயார்க்லயே ரொம்பவே பெரிய நம்பிக்கையான ஏஜென்சி. மிகப்பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் முதல் கொண்டு இந்த ஏஜென்சியில தான் அடாப்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ண பேரண்ட்ஸ் உடனடியா ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி எதனால இந்த உண்மையை எங்க கிட்ட மறைச்சீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதே போல அந்த ஏஜென்சியால ஒரு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணப்படுது. அரேஞ்ச் பண்ண டேட்ல மீட்டிங் ரூமுக்கு அந்த மூணு பேரண்ட்ஸுமே போறாங்க. அந்த மீட்டிங் ரூம்ல அந்த ஏஜென்சியுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அப்ப இதுல ஒரு பேரண்ட், இந்த மூன்று குழந்தைகளையுமே நீங்க காரணமா தான் பிரிச்சு வச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஏஜென்சியும், ஆமா நாங்க மூன்று குழந்தைகளையுமே காரணமா தான் பிரிச்சு வச்சோம். ஏன் அப்படின்னா மூன்று குழந்தைகளையுமே ஒரே வீட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால பாத்துக்க முடியாது, கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டேவிட்டுடைய வளர்ப்பப்ப ரொம்பவே கோவமா, இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, நீங்க அப்பவே என்னுடைய பையனுக்கு இன்னும் இரண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே மூணு பேருமே எடுத்துட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஏஜென்சியோ, இல்ல இதான் ரீசன், இதுக்கு மேல எங்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே இந்த பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த ஏஜென்சி நம்ம கிட்ட இருந்து வேற ஏதோ விஷயத்த மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அவங்க வேற எதுவுமே சொல்லாததால அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி மீட்டிங் ரூம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாபியுடைய அப்பா மீட்டிங் ரூம்ல தன்னுடைய கொடைய மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு. அதை திரும்ப எடுக்கிறதுக்காக அந்த மீட்டிங் ரூமுக்கு மறுபடியும் போய் பார்க்கும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட பேசிட்டு இருந்த அந்த ஏஜென்சியுடைய அதிகாரிகள் எல்லாருமே எதையோ சாதிச்ச மாதிரி சந்தோஷமா சேர் சொல்லிட்டு ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்ப பாபியுடைய அப்பா அதை பார்த்துட்டு அந்த கொடையை எடுத்துட்டு அங்கிருந்து திரும்ப வராரு. ஆனா இத அங்கிருந்த ஏஜென்சி ஆபீசர்ஸ் பார்க்கல. இப்ப பாபியுடைய அப்பாவிற்கு கண்டிப்பா இந்த ஏஜென்சி நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற உள் உணர்வு ரொம்பவே அதிகமா தோண ஆரம்பிக்குது. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை கண்டிப்பா லீகலா தான் டீல் பண்ணணும் அப்படின்னு லாயர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எதனால குழந்தைகள் பிரிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த கேஸை எடுத்துக்க ஆரம்பத்துல நியூயார்க்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே முன் வந்துச்சு. ஆனா ஒரு சில நாட்கள்ல அப்படி அடிச்சு பிடிச்சு வந்தவங்க எல்லாருமே, இல்ல சாரி எங்களால இந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாது, நீங்க வேற யாராவது பாத்துக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த ஏஜென்சி தான் கண்டிப்பா லாயர்ஸ வரவிடாம தடுக்கிறாங்க, இதுக்கு மேல இந்த விஷயத்துல நோண்ட வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா மிகப்பெரிய ரகசியம் இதுல என்னமோ இருக்கு, அது கண்டிப்பா யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் திங்க் பண்றாங்க. இதுக்கு மேல பேரண்ட்ஸாலையும் எதுவும் பண்ண முடியல. சோ கொஞ்ச நாட்கள் ஆக ஆக ஓகே அப்படின்னு அதை அவங்களுமே அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த
ட்ரிப்ளட்ஸுக்கோ இத பத்தி பெருசா ஒரு கவலை எல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே க்ளோஸா தான் இருக்க ஆரம்பிச்சாங்க. சில வருடங்களே எல்லாத்துக்குமே கல்யாணமும் நடக்குது, நிறைய ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் மூணு பேருமே சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரிப்ளட்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய சொந்தமான ரெஸ்டாரண்ட்டை நியூயார்க்ல ஓபன் பண்றாங்க. ஆரம்பிச்ச முதல் வருடத்துல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா மாறுது, $1 million ரெவன்யூ எடுக்கிறாங்க. ஆனா அடுத்த வருடம் ரெஸ்டாரண்ட் கரெக்டா போகல, சோ பிரதர்ஸ்க்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முதல் முறையா சண்டை போட்டது. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமா காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த விஷயத்துல மூன்று பேராலையுமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. இப்போ ஒரு கட்டத்துல பாபி இல்ல நான் இந்த பிசினஸ்ல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இது இந்த மூணு பேருக்குள்ளயுமே அந்யோன்யத்தை உடைக்க ஆரம்பிக்குது, விரிசல் விழுக ஆரம்பிக்குது. விரிசல்ல ரொம்பவே அஃபெக்ட் ஆனது எடி தான். எடிக்கு என்ன அப்படின்னா, நம்ம பிரதர்ஸ் எப்பவுமே ஒன்னா இருக்கணும், பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. ஆனா அது எல்லாமே இப்ப உடஞ்சு போனதால எடி ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிடுறாரு. அதனால எடி 3 வாரங்கள் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாரு. ஆனா அப்படி ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே எடி டிப்ரெஷன்ல தன்னுடைய பிரதர்ஸ நினைச்சு தாங்க முடியாம தன்னுடைய உயிரை அவரே எடுத்துக்கிறாரு. இது அவருடைய பிரதர்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே தாங்க முடியாத ஒரு துயரமா இருந்துச்சு. இதே நேரத்துல ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மேல ஃபேசினேட்டிங்கா இருக்கிற லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்றாரு. அந்த ரிசர்ச்ல சைக்கோ அனலிட்டிக் ஸ்டடி அப்படிங்கிற அந்த ஸ்டடியில நியூயார்க்ல இருக்கிற நிறைய ட்வின்ஸ வேணும் அப்படின்னு பிறந்த உடனே அடாப்ஷன் ஏஜென்சில வெவ்வேறு ஃபேமிலிஸ்க்கு பிரிச்சு கொடுத்து அதுல இருந்து ஒரு சயின்டிபிக் ஸ்டடி நடத்திருக்காங்க. அப்படி மோஸ்டா வேணும் அப்படின்னு பிரிக்கப்பட்ட ட்வின்ஸ் எல்லாருமே அந்த லூயிஸ் வைஸ் ஏஜென்சில இருந்து தான் அடாப்ட் பண்ண. அதாவது பாபி, எடி, டேவிட் இந்த மூணு பேருமே அடாப்ட் பண்ணப்பட்ட அதே ஏஜென்சி தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜேர்னலிஸ்ட் லாரன்ஸ் டைரக்டா பாபிக்கு கால் பண்ணி, ஐ திங்க் நீ உன்னுடைய பிரதர்ஸ் எல்லாருமே அந்த சயின்டிபிக் ரிசர்ச்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேள்விப்பட்ட பாபி மற்றும் டேவிட் நம்மள ஒரு எலி மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ நம்மளை இப்படி பிரிச்சு வச்சதுதான் எடியுடைய மென்டல் டிப்ரெஷனுக்கு காரணமா இருந்திருக்கு. ஆல்சோ எடி சீக்கிரமா இறந்து போனதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதே போல லாரன்ஸ் இத ஒரு ஆர்டிகிள வெளியிட்டதுக்கு பின்னாடி இந்த ஆர்டிகிள படிச்சுட்டு இதே மாதிரி பிரிஞ்சிருந்த இன்னொரு ட்வின்ஸ் ஒன்னா சேர்றாங்க. அப்படி இந்த இரண்டு பொண்ணுகளுமே கண்டுபிடிக்கப்படும் பொழுது அவங்க இரண்டு பேருமே ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. இப்ப டேவிட் மற்றும் பாபி எதனால நம்மளை இப்படி டெஸ்ட் பண்ணாங்க, அப்படி என்ன டெஸ்ட் அவங்க பண்ணாங்க, அதோட ரிசல்ட் என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. இப்ப ஜெர்னலிஸ்ட் லாரன்ஸ் கூட சேர்ந்து அந்த ஏஜென்சியை காண்டாக்ட் பண்றாங்க. இந்த முறை அந்த ஏஜென்சி, ஆமா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நாங்க ஒரு ஸ்டடி பண்றதுக்காக தான் இதை பண்ணோம், ஆனா நீங்க கேக்குற மாதிரி அதோடைய டீடைல்ஸ் எல்லாமே இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு மறுத்துறாங்க. அப்போ இதுல கொஞ்சம் உள்ள போய் விசாரிச்சு பார்க்கும் பொழுதுதான் இந்த ஸ்டடி பண்ணது பீட்டர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கறது தெரிய வருது. சோ ஜெர்னலிஸ்ட் லாரன்ஸ் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சு இந்த ஸ்டடியை பத்தி டீடைல் சொல்ல சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா அந்த டாக்டரோ இந்த ஸ்டடியை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு மறுத்துறாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்டடியில வயசாகி இறந்து போயிருப்பாங்க. அவங்களை பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக. இப்ப ரீசெண்டா டாக்டருடைய அசிஸ்டண்டான நட்டாசா 3 ஐடென்டிக்கல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டடியை பத்தி ஏதாவது தெரியுமா, அதோடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆக்சுவலா அந்த ஸ்டடியில நான் இன்வால்வ் ஆகல, ஆனா அது என்ன டெஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். அந்த டெஸ்ட் படி ஒரு குழந்தையுடைய குணாதிசயங்கள் நேச்சர் இயற்கையா வருவதா இல்ல நர்ச்சர் வளர்ப்பால வருவதா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டடி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் நீங்க யாரா வர போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுதா, அல்லது உங்களுடைய பிறப்பில் இருந்தே உங்களுடைய டிஎன்ஏல இருந்தே அது அப்படி ஆளாக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்க தான் இந்த ஸ்டடி. ஆனா அதோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஆச்சரியப்படுற வகையில, ஒருத்தருடைய குணாதிசயங்கள் ஒரு மனிதன் எப்படி வர்றான் அப்படிங்கறதுக்கு சூழ்நிலை காரணம் இல்ல, அவனோட ஜெனடிக் நேச்சர் தான் காரணம். நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்மளுடைய பிஹேவியர் எல்லாமே நமக்கு தெரியாம நமக்குள்ள இருக்க அந்த இயற்கையாவே அமைஞ்ச விஷயங்கள் தான் நம்மளை வழி நடத்துது. இந்த ட்ரிப்ளட்ஸ் கேஸ்ல பாபி வேணும் அப்படின்னு
தான் வசதி படைத்த வீட்டுல அடாப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அங்க பாபியுடைய அப்பா ஒரு டாக்டர், அம்மா ஒரு லாயரா இருந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா படிச்சவங்க. சோ அதுதான் பாபியுடைய வளர்ப்பு முறை. எடி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அடாப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அங்க எடியுடைய அப்பா ஒரு டீச்சரா இருக்காரு, அம்மா ஹோம் மேக்கரா இருந்திருக்காங்க. கடைசியா டேவிட் ஒரு லோ இன்கம் ஃபேமிலியில அடாப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. டேவிட்டுடைய பேரண்ட்ஸோ வேற நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு கூடி வந்தவங்க. ஆங்கிலம் அவங்களுடைய செகண்ட் லாங்குவேஜ் தான். அவங்க கிட்ட சின்னதா ஒரு கடை இருந்திருக்கு, அதை வச்சுதான் டேவிட்டை வளர்த்திருக்காங்க. இதுல நட்டாசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டடி படி மூன்று பேருமே டிஃப்ரெண்ட் எக்கனாமிக்கல் லெவல் இருக்கிற வீட்டுல வளர்ந்திருந்தாலுமே எல்லாருமே ஒரே மாதிரி தான் கடைசியில வந்திருந்தாங்க. ஆனா ஏன் இந்த ஸ்டடி பப்ளிஷ் பண்ணப்படல அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதே மாதிரி அந்த ஸ்டடியில ஈடுபட்ட லாரன்ஸ் பெர்ல்மேன் அப்படிங்கிற ஒரு டாக்டர், நாங்க இந்த ஸ்டடியில இந்த மாதிரி அடாப்ஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையுடைய வீட்டுக்குமே அடாப்ஷன் ஏஜென்சியில இருந்து ஜஸ்ட் செக்கிங் ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் வளர வளர நாங்க அந்த குழந்தைகளுடைய வீட்டுக்கு போய் ஒவ்வொரு முறையுமே நாங்க அங்க நடக்கிற எல்லா நடவடிக்கையுமே செக் பண்ணுவோம், அதை நோட் பண்ணிக்குவோம். அப்பதான் இந்த ஸ்டடி பேரண்ட்ஸ் உடைய வெறும் எக்கனாமிக்கல் லெவலை மட்டும் வச்சு பண்ற ஸ்டடி இல்ல. இதுல ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே எப்படி தங்களுடைய குழந்தைகளை பேரண்டிங் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ட்ரிப்ளட்ஸ் உடைய கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு பேர்த்தையுமே அந்த ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அவங்கள இன்னொரு குழந்தைய அடாப்ட் பண்ண வச்சிருவோம். அந்த குழந்தைய அவங்க எப்படி பேரண்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொட்டீன் செக்அப் அப்படின்னு போகும்பொழுது அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு அதற்கு பிறகு தான் இந்த மூன்று குழந்தையுமே எந்தெந்த பேரண்ட்ஸ் கிட்ட விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி பாபியுடைய அப்பா ஒரு டாக்டர், வீட்டில் அதிக நேரம் இருக்க மாட்டாரு. ஸோ தன்னுடைய பையனோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. இருந்தாலுமே தன்னுடைய பையன் பாபியை அதிக அந்த டாக்டர் சொல்லல அப்படினாலுமே இத கேள்விப்பட்ட எல்லாருமே கண்டிப்பா இதுதான் காரணமா இருக்கும். பாபி மற்றும் டேவிட் ரொம்பவே நல்ல பேரண்டிங்ல வளர்ந்திருக்காங்க. ஆனா எடியோ ஸ்ட்ரிக்டான பேரண்டிங்ல, அவ்வளவா அன்பு காட்டாத பேரண்டிங்ல வளர்ந்தனாலதான் இப்போ தன்னுடைய பிரதர்ஸ் பிரிஞ்சு போனாங்களோ அதுல இருந்து வெளிவர முடியாம இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நட்டாசா இந்த ஸ்டடியுடைய ரிசல்ட்ல சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கா இருக்கிற விஷயங்கள் தான் ஒரு மனிதருடைய பண்புகளுக்கு காரணம் அப்படின்னா, ஏன் டேவிட் மற்றும் பாபியும் எடி எப்படி தன்னுடைய உயிரை அவரே எடுத்துக்கிட்டாரோ அதே மாதிரி இவங்களும் எடுத்திருக்கணுமே, ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உண்மையாவே அந்த ஸ்டடியுடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல அப்படிங்கறதால உண்மையாவே அந்த ஸ்டடியுடைய ரிசல்ட் இதுதான் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வெளிநபர்கள், வேலை செஞ்ச நபர்கள் சொன்னது மட்டும்தான். இது ட்ரிப்ளட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்பவே அப்செட்டிங்கா, ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஸ்டடி என்னவா இருக்கும், இந்த ஸ்டடியுடைய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்க ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. சோ இந்த டெஸ்ட்ல டைரக்டா ஈடுபடுத்தப்பட்ட அவங்களுக்கு யேல் யுனிவர்சிட்டியில சீல் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அந்த ஃபைல 2066 வரைக்கும் வெயிட் பண்ணாம சீக்கிரமாவே முன்னாடியே ஆக்சஸ் பண்றதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்குது. அப்படி என்னதான் அந்த டெஸ்ட் ஸ்டடியுடைய ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு அதை ஆர்வமா எடுத்து பார்க்கும் பொழுது மொத்தமா 10,000 பேஜஸ் அடங்கிய அந்த ஃபைல்ல ரொம்பவே டெக்னிக்கலான டீடைல்ஸோட இருந்திருக்கு. அதுலயும் பல பேப்பர்ஸ்ல பல பேராகிராஃப்ஸ் படிக்க முடியாதபடி அழிக்கப்பட்டிருந்துச்சு. எதற்காக இந்த ஸ்டடி நடத்தப்பட்டிருந்துச்சு, இதோடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கவே முடியல. இரட்டையர்களை மட்டும் வச்சு செய்யப்பட்ட இந்த சோதனையில எதற்காக இந்த சோதனை செய்யப்பட்டுச்சு, சோதனையுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது. Case remains unsolved. ஸோ இந்த ஸ்டடி ட்ரிப்ளட்ஸ் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டாங்க இல்லையா 1980ல, அப்பவே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஸ்டடியில ஈடுபட்ட யாருமே நாங்க இதுல இருந்தோம் அப்படின்னு அதை சொல்லிக்க முன் வரல. ஸோ இது எல்லாமே அந்த டாக்டரோடவே அப்படியே அழிஞ்சு போகுது. இப்ப பாபி மற்றும் டேவிட்டுடைய ஃபேமிலிக்கு பல கேள்விகள் தான் மிஞ்சி இருக்கே தவிர எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கேஸ் எப்படி இருந்துச்சு, இந்த கேஸ்ல சொல்ற மாதிரி இந்த கேஸுடைய ஸ்டடி படி ஜெனட்டிக் தான் ஒருத்தருடைய பண்புகளை நியமிக்குதா, இல்ல ஒருத்தர் வளர்ற சூழ்நிலை தான் ஒருத்தருடைய பண்புகளை
ஆட்களை நியமிக்குதா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, மேலும் இந்த ஸ்டடியில எந்த ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நேச்சரா நர்ச்சரா, இயற்கையா வர்ற பழக்கங்களா இல்ல வளர்ப்புல வர பழக்கங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இன்னைக்கு வீடியோல நான் சொல்லியிருந்த தி ரூடஸ்ட் புக் எவர் அப்படிங்கிற இந்த புக் சம்மரிய குக்கு எஃப்எம்ல மறக்காம கேளுங்க. T50 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்ல 199 ஒரு வருடத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷன் பெறுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.